அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து ஒரு சகோதரர், உலகில் இருக்கின்ற எல்லா முஸ்லிம்களும் ஏன் ஒற்றுமையாக இருப்பதில்லை என்பதாக தன்னுடைய ஆனந்தத்தை கேள்வியாக எழுப்பியிருக்கின்றார். சகோதரரே, உங்களுக்கு இருப்பதை போன்ற ஒரு ஆதங்கம் இந்த உலகத்தினுடைய எல்லா முஸ்லிம்களுக்கும் இருக்கின்றது. அதைவிட இன்னும் ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கின்றது, ஏன் உலகில் உள்ள மனிதர்கள் எல்லோரும் முஸ்லிம்களாக இல்லை? அல்லாஹ் எல்லோரையும் முஸ்லீமாக வைத்திருந்தால் நன்றாக இருக்குமே. எனவே நாம் நினைப்பது போன்றுதான் இந்த உலகிலே நடக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. இரண்டாவது, முஸ்லிம்கள் அனைவரும் ஒற்றுமையாக இல்லாமல் இருப்பதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கிறது. முஸ்லிம்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தலைமை முதலில் கிடையாது. அப்படி இருந்த தலைமையும் பல்வேறு விதமான சதிகளாலும் சூழ்ச்சிகளாலும் கீழிறக்கப்பட்டு சிதைத்து சின்னாபின்னமாக்கப்பட்டு விட்டது. தேசியம் என்ற போர்வையில், ஜனநாயகம் என்ற போர்வையில், சோசலிசம் என்ற போர்வையில், கம்யூனிசம் என்ற போர்வையில், பல்வேறு சித்தாந்தங்களின் அடிப்படையில் கூட இவைகள் பிரிக்கப்பட்டு விட்டன. உதாரணமாக, ஒரு மிகப்பெரிய அரசின் அதிபர் என்ற நிலையில் இருந்தார் சதாம் ஹுசைன். ஆனால் அவர் அரபு தேசியவாதம் பேசினார். கமால் அப்துல் நாசர், இவர் எகிப்தில் இருந்து கொண்டு அரபு தேசியவாதம் பேசினார். தேசியவாதம் என்ற போர்வையில் அவர்கள் இழுத்து விட்டார்கள். இஸ்லாம் இவை அனைத்தையும் தடை செய்கிறது. இருப்பினும் எதிரிகளினுடைய சூழ்ச்சிக்கு இவ்வாறான தலைவர்கள் பலியாகின்றார்கள், அல்லது ஏற்கனவே இவ்வாறு பலியானவர்களை தலைவர்களாக இவர்கள் கொண்டு வந்து அமர வைக்கின்றார்கள். எனவே முஸ்லிம் உம்மத்தினுடைய அந்த ஒற்றுமை சிதைக்கப்படுகிறது. முழு முஸ்லிம் உம்மத்தும் ஒற்றுமையாக வந்துவிட்டால் அதைவிட இந்த உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அன்பளிப்பு வேறு எதுவும் கிடையாது. ஆனால் அது வருகின்ற நேரத்திற்காக வேண்டி நானும் நீங்களும் காத்திருக்க வேண்டும். ஹஸரத் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இந்த உம்மத் ஒரு ஹலீஃபாவின் கீழ் ஒன்று திரண்டுவிடும். அப்போது இந்த உம்மத் முழுமையாக ஒற்றுமையாக இருக்கும். அந்த காலம் எப்பொழுது வரும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உம்மத்தில் ஆரம்பம் நான், இதனுடைய நடுப்பகுதியில் மஹதி வருவார், இதனுடைய இறுதியில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் முடிந்து நடுப்பகுதி எப்பொழுது வரும் அது தெரியாது. அது எத்தனை நூறு வருடங்கள் பிடிக்கும் என்றோ, எத்தனை ஆயிரம் வருடங்கள் எடுக்கும் என்றோ யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்வே அதை அறிந்தவர். அந்த காலத்தில் தான் முழு உம்மாவினுடைய ஒற்றுமையை நம்மால் பார்க்க இயலும். முழு உம்மாவினுடைய ஒற்றுமை எதுவரை வரவில்லையோ அதுவரையிலும் இந்த உம்மத் பிரச்சனைகளை சந்திப்பதை தவிர்க்க முடியாது. அல்லாஹ்வும் குர்ஆனில் இந்த உம்மத்தினுடைய முஸ்லிம் உம்மத்தினுடைய ஒற்றுமையை பற்றி வலியுறுத்தி சொல்லுகின்றான், அல்லாஹனுடைய கயிற்றை, குர்ஆன் திருக்குர்ஆன் எனும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்று சொல்லுகின்றான். நாமும் துஆ செய்வோம், இந்த முஸ்லிம் உம்மத் ஒற்றுமையாக இருக்கட்டும். ஒற்றுமையாக இருப்பதற்காக வேண்டி உள்ள வழிவகைகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்கட்டும் என்று நாமும் துஆ செய்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.